எப்போ பார்த்தாலும் வேலை, வீட்டு வேலை, அப்படி இல்லைனா மிஷினில் தைக்கிற வேலை, வீடு க்ளீன் பண்ணுற வேலை, இப்படியே பார்த்து பார்த்து ரொம்பவே சோர்வாயிட்டேன். சரி கொஞ்சமாவது என்டர்டெயின்மெண்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு தான் இன்றைக்கி வந்து ஒரு இடத்துக்கு கிளம்பியிருக்கேன். எப்போவுமே அடிக்கடி போகக்கூடிய இடம் தான் அப்படின்னாலும் இப்போ கொஞ்ச நாளாக கொஞ்சம் வேலை அதிகமாக இருந்ததுனால போகவே முடியலை. வீட்டுக்குள்ளேயே வேலை அப்படி இப்படின்மாட்டே போயிட்டு இப்படி தைக்கணும், ஒரு ஃபோனை வச்சுட்டு அதிலே நமக்கு ஏதாவது ஒரு என்டர்டெயின்மெண்ட் வருது அப்படின்ட்டு பார்த்துட்டு ஒரு பாட்டு பார்க்குறதோ ஒரு சின்ன வீடியோ பார்க்குறதோ இந்த மாதிரியே நம்ம டைம் வந்து போயிட்டுருக்கு. நம்ம வந்து எப்போமாவது நம்ம வேலைகளை மறந்து கொஞ்சம் நமக்கேற்ற மாதிரி ஜாலியாக இருந்தோம் அப்படின்னா தான் நம்மளுக்கு அடுத்த வேலைகளை செய்கிறதுக்கு கொஞ்சம் ஆர்வமாக இருக்கும். வாங்க இன்றைக்கி நான் எங்கே போகிறேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது சந்தியா ஹெல்த்தி குக்கிங் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம ஒரு சின்ன விலாக் தான் பார்க்க போகிறோம், அதுவும் ஒரு தோட்டத்தை தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே, வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்மளுக்கு வந்து வீட்டில் கொஞ்சம் முக்கியமான பொருட்கள் செய்கிறதுக்காக கொஞ்சம் இலைகள் எல்லாம் தேவைப்பட்டுச்சு. அதனால சரி தங்கச்சி வீட்டு பக்கத்தில் வந்து கொஞ்சம் இந்த மாதிரி நிறைய மரங்கள் அது இதுன்னு நிற்குது, அதையெல்லாம் பார்த்து கொஞ்சம் பறிச்சுட்டு வரலாம் அப்படின்ட்டு வந்தாச்சு. பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா வேப்ப மரத்தில் நிறைய பழமெல்லாம் இருந்தது, வேப்பையெல்லாம் பறிக்கலாம் அப்படின்ட்டு தான் பார்த்தேன். அந்த பழங்கள் எல்லாம் மஞ்சள் மஞ்சையாக காய்ச்சிருந்தது, அதை பார்த்ததுமே நமக்கு ஆசை விடுமா. சின்ன பிள்ளையில் வந்து இந்த வேப்பம்பழம் சாப்பிட்டு தான் நிறைய நாள் வளர்ந்துருக்கோம். ஏன்னா சுற்றி சுற்றி வேப்ப மரம், அரச மரம், ஆலமரம் நீ எல்லாத்தையுமே பறித்து பறித்து சாப்பிட்டு வளர்ந்தவங்க எப்படி இதை பார்த்ததுக்கப்புறம் விடுவோம். அதனால் அதையும் பறித்து அப்படியே அந்த மரத்துலேருந்தே சாப்பிட்டாச்சு. வேப்பம்பழம் வந்து எல்லா பழமும் கசக்காது, ஓரளவுக்கு நல்லா இனிச்சு தான் இருக்கும். அதனால் அதையும் சாப்பிட்டாச்சு. அதுலேயும் ரெண்டு கொப்பு முறிச்சிட்டு பக்கத்துலேயே ஒரு வேலிக்குள்ளே இந்த குப்பை மீனி வந்து நின்றுது. நல்லா பெரிய செடியாக இருந்து அந்த அதுலேயும் ஒரு செடியை வந்து அப்படியே பிடுங்கி எடுத்தாச்சு. நமக்கு இது ஒரு முக்கியமான தேவைக்கு இருக்குது, எதுக்கு அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் காமிக்கிறேன். கோழி யாரோ வேற யாரோ பூ வரிக்காவ நம்ம வீட்டில் எழுதிட்டு காட்டி தருது. ஆமாம் அதுக்கு தெரியல. எங்க நல்ல முட்டைலாம் போட்டுட்டு பிஞ்சு முட்டை போய் பறிச்சுக்கா. பிஞ்சு முட்டை தானே எப்பவுமே இப்படியே பார்த்து எங்க இருக்கு என்ன கொண்டு பூ பறிக்க விட்டா ஒரு நாளைக்கு எப்படி ஒரு 5 கிலோ பூ நான் பறிப்பேன். உள்ள போய் பறிச்சேன் இந்த சைட்ல. நல்லா இருக்கு தாங்க போட்டோக்கு, அப்படியே போட்டோ எடுத்துரு. அழகா இருக்கு செடிக்குள்ள, நானே இன்னைக்குதான் வைக்கேன். கொன்றப்பு கூட இருக்கும். ஆமாம் பூ 50 ரூபாய்க்கு இருக்குமா பூ? ஆமாம் தங்கச்சி வீட்டுக்கு வந்துட்டு 50 ரூபாய்க்கு பூவும் பறிச்சாச்சு. நமக்கு வர்றதுக்கு டைம் இல்லை, இல்லைன்னா டெய்லி வந்து இந்த மாதிரி பூ பறிச்சுட்டு போடலாம். இப்போ ரெண்டு நாளாக ஃப்ரீயாக இருந்ததுனால வந்தாச்சு. எவ்வளோ இருக்குது பாருங்க, சாலையிலே போட்டாச்சு பூவை பறிச்சு. 2 கப் இருக்கும் பூ. இனி இதை வந்து நல்லா தொடுக்கணும், தொடுத்து தலையில் வச்சா அப்படியே சூப்பராக இருக்கும். நைட்டு வச்சோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். சிகப்பு பிச்சு எப்படி இருக்கு பாருங்க, நான் வேற கிண்ணியில் தட்டிட்டு காட்டுறேன். நல்லாயிருக்கா? இந்த தோட்டம் வந்து சின்னதாக இருக்கும்போது அடிக்கடி வந்து வீடியோவில் காமிச்சிருப்பேன்.
அங்கே தள்ளி இருக்கிறது வந்து கொய்யா. இப்போ நிறைய காய் பிடிச்சிருக்கு பாருங்க. இது மருதாணி. மருதாணி தோட்டத்தை வந்து சொல்லவே வேண்டாம், உள்ள வந்தாலே அப்படி ஒரு கம்ம கம்ம கம்மனி ஒரு வாசனை. இங்கே தான் இருந்து மருதாணி வந்து பறிச்சு பறிச்சு வைப்போம். பெரிய மரம் மாணிக்கு அதுக்கப்புறம் இது கருவேப்பிலை. தேவை இருக்கு, ஓடி பாப்போம் அப்படி. போதும் போதும், நல்லது தானே. மலையில நனைஞ்சு போய் இருக்கு, எப்படி இருக்கு பாருங்க. இதுதான் வாசம். காலையிலே வந்து நம்ம எந்திரிச்ச உடனே இந்த மருதாணி செடிக்கு பக்கத்துல வந்தோம்னா கம்ம கம்ம கம்மி வாசமா இருக்கும். காஞ்சது காஞ்சது பச்சை. இது வந்து நம்ம சாம்பிராணி போய்க்கும் போது இதெல்லாம் போட்டு போச்சோம் அப்படின்னா வீட்டுக்கு ரொம்ப நல்லது அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இது போதும், இலை தான் இனிமே கொஞ்சம் பறிக்கணும். இலை இங்கே நொடி இங்கே இருக்கு, இதாக இருக்கு பச்சை. முன்னாடி விதையோட வரும் அதை கொப்பு இங்கே தள்ளி நொடிட்டி இருக்கட்டு. ஒன்று ஒன்று கொஞ்சம் உடன் உடன் நான் நொடிக்கிறேன் போதாதுல்ல. குப்பா மருதாணி நிறைய விதையோட இருக்கு பாருங்க. மருதாணி பறிச்சாச்சு. இந்த குளிர் நேரத்தில் மருதாணியை வச்சுட்டு படுத்தோம்னா சரிதான், அடுத்த நாள் ஜன்னி வந்துடும். அப்புறம் நம்ம அலர்ஜி ஆகிட்டு ஆஸ்பத்திரிக்கு தான் போதும். அதனால இது இப்போ கையில் வைக்க போகிறது லேட்டு கங்க. இது என்ன சுத்தம் மறந்து போச்சு, உள்ள இருக்கு வாழை. இது என்ன வாழை, பச்சையா? பச்சை வாழை. பச்சை வாழை காய் வெட்டினதா? இது வேறையா? இது வேற, இது இனிதான் கொலை வரும். அடிக்கடி இங்க இருந்து ஒவ்வொரு வாழை கொலை எப்படியும் வந்துடும், அதுலதான் நாங்க கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டுக்கிடுவோம். நல்லா இருக்கும். கடையில வந்து மருந்து போட்டு போட்டு விளைஞ்சது தானே வருது. நம்ம வீட்டுல வந்து அந்த மாதிரி உரம்லாம் போட மாட்டோம்ல. அப்புறம் இதுல ஒரு மரம் நிக்க பாருங்க. இது வந்து இந்த ஏரியாவிலயே பார்க்கவே முடியாது. என்ன பழம் மக்கா? ஸ்லோன் பழமா? முட்டை பழம் தான். முட்டை பழம், அது பேர் முட்டை பழம். ஆனால் இதுக்கோட பிறப்பிடம் வந்து ஸ்லோனா, ஸ்லோன்ல இருந்து வந்ததுன்னு சொல்லுவாங்க. இது வந்து அதிகமாக எல்லா இடங்கள்லையும் வளரவே தெரியாது. ஆனால் இது ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு செடி வந்து வச்சு வளர்த்தாச்சு. இதில் இப்போ ஒன்று ஒன்று காய் வந்து பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. ஏதோ நாவலத்த மாதிரியே கதவுடி அண்ணா கடைக்கு காய் தெரியாது. சரிதா தெரியுது. இந்த பழம் வந்து பழுத்துச்சுன்னா அப்படியே மாம்பழம் மாதிரி மஞ்ச மஞ்சையா இருக்கும். அது ஏதாவது நான் பிக்சர் இருந்தால் எடுத்து உங்களுக்கு அனுப்புறேன், சூப்பரா இருக்கும். டேஸ்ட் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா, அந்த முட்டையோட மஞ்சள் கருவு இருக்குல்ல, அதே மாதிரி மாவு மாதிரி இருக்கும், அது அவிச்ச கருவு மாதிரி. ஆனால் எனக்கு சுத்தமாக பிடிக்காது, நல்லா இனிக்கும். எனக்கு அந்த பழம் பிடிக்காது. அதுக்கப்புறம் இதெல்லாம் மாமரம். இந்த மாமரம் சும்மாயே நிற்கும், காய்க்கவும் இல்லை பூக்கவும் இல்லை. அங்கே ஒரு மாமரம் ஒரு வருஷம் தான்ச்சு இது வச்சு, அது போயிட்டு அதுக்கு முன்ன வச்சுருந்தது அழுகி காயெல்லாம் பறிச்சு. இதெல்லாம் நிறைய காய்ச்சிட்டு. இது பங்குன இது பேர் மஸ்கோவா, மல்கோசா. மல்கோசா மல்கோவா மல்கோவா. இது சூப்பராக இருக்கும். அப்படியே வந்து இந்த பழம் வந்து ரெட் கலரில் இருக்கும், பாதி ரெட்டும் பாதி பச்சை. கொஞ்சம் தேவைக்காக மருதாணி, கருவேப்பிலை,
அதுக்கப்புறமா அங்கே இருக்கக்கூடிய முருங்கை இலை அது இதுன்னு எல்லாமே கொஞ்சம் பறிச்சிருக்கேன். இதில் வந்து முருங்கைக்காய் கொஞ்சம் கிடக்கு. அம்மா வீட்டில் இப்போ காயே இல்லை, ஆனால் தங்கச்சி வீட்டில் கொஞ்சம் காய் வந்து காய்ச்சிருக்கு. அப்பப்போ இப்படி பறித்து குழம்புல போட்டு வச்சோம் அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம பறித்து வாங்கி இந்த வீட்டில் வச்சிட்டோம் அப்படின்னா ரெண்டு நாளைக்கு அப்புறம் வச்சோன்னா அந்த டேஸ்ட் இருக்காது. அப்போவே பறித்து குழம்புல போட்டால் சூப்பராக இருக்கும். அதனால் முருங்கைக்காயும் பறித்து எடுத்துக்கிட்டு போகிறேன். முன்னாடியெல்லாம் வீட்டுக்கு ஒரு முருங்கை மரம் கண்டிப்பாக வச்சுருப்பாங்க. அந்த காயை பறித்து விற்று அது வந்து கை செலவுக்கு பைசா வச்சுக்கிடுவாங்க. இப்போ உங்கள் ஒரு ஆள் பாருங்கள், தட்டுப்படியெல்லாம் கேட்டை போட்டு அடைச்சி விட்ருக்கு. என்னை வந்து நிற்கவே விட மாட்டான், மேலே வந்து காலெல்லாம் தூக்கி போட்டு மூஞ்சியில் நாக்கை வச்சு நக்குனா தான் விடுவான். நான் வந்து மேலெல்லாம் அழுக்காக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டை வச்சு அங்கே பூட்டி வச்சாச்சு, அங்கே நின்று பார்த்துட்ருக்கான். அதுக்கப்புறம் தங்கச்சி பையனும் என்னடா பெரியம்மா பண்ணுறா அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்கான். இதுல ஒரு முக்கியமான குறிப்பு இந்த பிரிச்சு பாருங்க, இங்க இருந்து வளர்ந்துருக்கலாம். இது எங்க வீட்டுல நான் தொட்டில வச்சு வளர்த்தது, அந்த தொட்டில வச்சிருந்தா இது இவ்வளவு நேரத்துல பட்டு போயிருக்கும். இங்க வந்து தங்கச்சி வீட்டுல வந்து தரையில வச்சதுனாலதான் 5 வருஷம் 6 வருஷம் ஆகுது. 5 வருஷம் ஆயிட்டு 6 வருஷம் ஆகுது. அதுக்கு முன்னாடியே நான் தொட்டில வச்சு வச்சு ஒரு 5 பூ 10 பூ பறிக்கும். இப்ப பாருங்க 2 கப்புக்கு பறிச்சு. அதுக்கப்புறம் அங்க ஒரு செடி இருக்கு, இது வந்து தங்கச்சி வாங்கி வச்சிருக்கு. 2 செடி மொத்தம் இல்லை. இது என்ன சீசன் நிறைய பூக்கும். இந்த அடுக்கு மல்லி, இந்த அடுக்கு மல்லி வந்து பூக்கவே மாட்டேங்குது. பூத்தாலும் இது பச்சை கலர்ல இருக்கு, நான் இலையே மாதிரி தான் பூப்பேன் அப்படின்னு சொல்லிட்டுருக்கேன். அதனால அது வேஸ்ட்டாக தான் காட்டுறது. இன்னும் 2 முக்கியமான செடி இருக்குது, அதையும் காமிக்கிறேன் வாங்க. இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பெரிய வெத்தலை கொடி இருக்குது. ஒரு 2 இலையோட சின்ன கன்று தான் வாங்கி கொண்டு வச்சுருந்தாங்க, இந்த அளவுக்கு பெருசாக வந்திருக்கு. எல்லார் வீட்லேயுமே வெத்தலை வந்து வராது, அது வந்து நல்லா வந்துட்டுன்னா நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. வெத்தலை பாருங்க எவ்வளோ அழகாக படர்ந்துருக்கு. ஆமாம், மொத்தம் 2 இலை இருந்து தேவை இருக்கு. என்ன வாசமா இருக்கு. இதுதான் திஷ்டி தான் கட்டி போட்டிருக்கோம். இந்த மரம் வந்து வாட்டர் ஆஃபி தானே. இது சேமக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. பழம் இப்போ இல்லை, மேலே மரத்தில் மேலே அடக்கு, மரத்தில் 4 தான் அடக்கு. சரிவா, அங்கே கிடக்கு தெரிஞ்ச வேலையெல்லாம் இல்லை, கடற்கு கிடக்கு எல்லாமே காய்ச்சி முடிஞ்சிட்டு அண்ணா கிடக்கு. தெரியுது தெரியுது வீடியோ தெரியுது. அதனால விளைஞ்சிருக்கலாம், பறிக்க பறிக்குதல் வேணும். இது பழுத்து உருந்துருக்கு, பழுத்து அப்படியே உருந்துருக்கு. இதுதான் கலர் எப்படி இருக்கு பாருங்க. இது வந்து இந்த அளவுக்கு பழுக்க விட போறதே கிடையாது. அதுக்கு முன்னாடி குருவி அவ்வளவும் வந்து கடிச்சிரும். அதனால அதுக்கு முன்னாடி அந்த இதுக்கு முந்தின ஸ்டேஜ்லயே வந்து பறிச்சிரும். இந்த மாதிரி வந்துச்சுன்னா நல்லா இனிக்கும். இது வந்து கீழே கிடக்கிறது, இது ரொம்ப நல்லா இருக்கும். இந்த முதல்ல இந்த இடத்துல எலிதான் வச்சுக்கிட்டு ஆஞ்சிட்டு இருக்கோம். கத்திரிக்காய் செவந்தி செவந்தி கத்திரிக்காய் வந்து அப்படி அவ்வளவு அழகழகா காய்ச்சிருக்கும், சூப்பரா இருக்கும். அப்படியே பறிச்சு இதுல வச்சு குழம்பு சாப்பிடுவோம், ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ வந்து இதில் வர மாட்டேங்க, இந்த கோழி நிறையா தெரியுது. கோழி வந்து அவ்வளோத்தையும் ஒரு செடியும் சின்ன செடியில் வைக்க விடாமல் அவ்வளோத்தையும் தோண்டி போட்டுரும். 10 நாளாக மழை நாளாக தூக்காமல் கிடக்கு. 10 நாளாக மழை இல்லை, செடி அவ்வளோ உளுந்து கிடக்கு, களை பிடிங்கி போட்டுருக்கு. நீ செல்லவில்ல இப்போ அங்கே இருக்க நிறைய மூலிகை செடியெல்லாம் பறிச்சுட்டு நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு. பூ பறிச்சிருந்தோம் இல்லையா, அதை எடுத்துகிட்டு வந்து வந்ததுமே தொடுத்துக்கிடலாம் அப்படின்ட்டு உட்காந்துட்டேன். இன்றைக்கி வந்து கொஞ்ச நேரம் அப்படியே வெளியில் போயிட்டு இருந்ததுனால கொஞ்சம் மனசுக்கு நல்லா இருந்தது. அப்பப்போ வேலை வேலைன்னு இருக்காமல் இப்படி எங்கேயாவது கொஞ்சம் வெளியில் போனோம் அப்படின்னா தான் ரொம்பவே நல்லாயிருக்கும். பார்த்தீங்கன்னா எனக்கு தான் டைம் கிடைக்காது, அக்கா வீடு தங்கச்சி வீடு அப்படின்னு ஒவ்வொரு நாள் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்க டைமில் போயிட்டு வந்தாலே கொஞ்சம் ரிலாக்ஸாக தான் இருக்கும். எப்போவுமே நம்ம மனசுக்கு வந்து ஆறுதல் கிடைக்கக்கூடிய இடம் அப்படின்னா நம்ம அம்மா வீடு, கூட பிறந்த அக்கா தங்கச்சி வீடு, அதுவாக தான் இருக்கும். இன்றைக்கி அவ்வளோந்தாங்க இந்த வீடியோவில். ஒரு சிம்பிளான விளாக் தான் பார்த்தீங்க.
தொடர்ந்து நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.